Hi all, welcome back to my channel. In the video, we will talk about the 12th English Samachir Kalvi, 4th unit, The Summit. So, in the story, Edmund Hillary. So, Everest pathi namalukku theriyum. So, Everest is the highest peak in the world. So, this is the ரொம்பவே கஷ்டம் ஸோ ஜென்ரலாக சம்மிட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மலையோட உச்சி டாப் ஆஃப் த மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு பார்ட்டு தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஏறினது யாருன்னா எட்மண்ட் ஹில்லரி அண்ட் டென்சிங் ஸோ இதை ஜான் ஹண்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த இதை ஆக்சுவலி ஆரம்பித்தார் பட் ஃபர்ஸ்ட் ரீச் ஆனது யாருன்னா எட்மண்ட் ஹில்லாரியும் டென்சிங் அப்படிங்கிறவங்க ஸோ இவங்க எப்படி இந்த எவரெஸ்ட்டை கஷ்டப்பட்டு ஏறினாங்க அப்படிங்கிற ஸ்டோரி தான் நமக்கு இந்த ப்ரோஸில் கொடுத்துருக்காங்க ஸோ சர் எட்மண்ட் ஹில்லாரி அப்படிங்கிறவர் அவரோட வேர்ன் வேர்ட்ஸில் இந்த இதை நரேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ ஆன் மே 28 சிக்ஸ் மென் அட் த கேம்ப் ஆன் த சவுத் கோல் ஸோ சவுத் கோல் அப்படிங்கிற இடத்துல 6 பேர் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ யார் யாருன்னா எட்மண்ட் ஹில்லரி டென்சிங் ஜார்ஜ் லவ் ஆல்ஃப்ரட் ஜியோக்ரே அண்ட் டூ ஷெர்பாஸ் பெம்பா அண்ட் ஆங் நியாமா ஸோ ஷெர்பாஸ் அப்படிங்கிறது யாருன்னா மவுண்டைன்ஸ் கிளைம்ப் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த மலைவாழ் மக்களாக இருப்பாங்க ஸோ இவங்க இந்தியா நேபாள் டிபெட் அந்த பார்டரில் இருக்க பீப்புள் ஸோ மவுண்டைன்ஸ் யாரெல்லாம் ஏறுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க தான் இந்த ஷெர்பாஸ் ஸோ இங்கே இருக்க ரெண்டு ஷெர்பாஸ் நேம் என்னென்னா பெம்பா ஆங் நியாமா ஸோ பெம்பாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவர்னால கிளைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார் ஸோ மற்ற எல்லாருமே லைக் ஹெவிலி லேடன் ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெவியாக திங்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ ஒரு மவுண்டைன் ஏறணுன்னா கண்டிப்பாக நிறையா பொருள் அவங்க சாப்பிட்றதுக்கு அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா பொருள்கள் அவங்க எடுத்துகிட்டு தான் மலை மேலே ஏறணும் ஸோ அன்னைக்கு அவங்க ஏறின அந்த ஹைட் எவ்வளோ அப்படின்னா 27,900 ஃபீட் ஏறியிருந்தாங்க ஸோ இப்போ ஹில்லாரி அண்ட் டென்சிங் அப்படிங்கிற ரெண்டு பேரும் அவங்க ரீச் ஆன இடத்துல ஒரு சின்ன டென்ட்டு போட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டாங்க ஸோ ரிமைனிங் உள்ள எல்லாருனாலையுமே அந்த ஜேர்னி கண்டினியூ பண்ண முடியல ஸோ அவங்க மறுபடியும் அந்த சவுத் கால் அப்படிங்கிற இடத்துக்கே ரிட்டர்ன் ஆகுறாங்க ஸோ ரெண்டு பேர் மட்டும்தான் ஃபர்தராக இனி மலை ஏற போகிறாங்க அது யார் யாருன்னா ஹில்லாரியும் டென்சிங்கும் ஸோ அட் த சன்செட் ஸோ சன்செட்னா சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப இருட்டாக அவங்களால ஃபர்தராக கிளைம் பண்ண முடியாது ஸோ ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வார்ம் க்ளோத்திங் அதாவது அந்த குளிரை தாக்கு பிடிக்கிற மாதிரி வார்மான க்ளோத்ஸ் போட்டுட்டு அண்ட் ரிகில்ட் இன் டு த ஸ்லீப்பிங் பேக் ஸோ ஸ்லீப்பிங் பேக்ஸ்னால் ஒரு வார்மான ஒரு அதாவது கம்பளியால் ஆன ஒரு பேக் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு ஜிப் போட்டுக்குவாங்க ஸோ ஸோ தட் அந்த குளிர் அவங்க தாங்க முடியும் ஸோ இவங்க சுருண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதான் ரிகில்ட் அப்படிங்கிறது சுருண்டு படுத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் மார்னிங் அட் 4 AM ஆன் மே 28 ஸோ நம்ம லாஸ்ட் பார்த்தது 28th மேன்னு சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட் டே அப்போ 4 AM எழுந்து மறுபடியும் அவங்க கிளைம்பிங்க்கு ரெடி ஆயிட்டாங்க ஸோ இங்கே ஒவ்வொரு பொண்ணும் பாயிண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தா ஸோ அவங்க எகெயின் அவங்க கிளைம்புக்கு கிளம்புறாங்க ஸோ ஏதாச்சும் ஒன்று குடிக்கணுங்கிறக்காக குக்கரை ஆன் பண்ணி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் லெமன் ஜூஸும் சுகரும் கலந்து குடிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா லாஸ்ட் டின் ஆஃப் சார்டைன்ஸ் ஆன் பிஸ்கெட்ஸ் அதாவது சார்டைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மீன் அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதுவும் பிஸ்கெட்டும் கலந்து ஒரு மாதிரி சாப்பிட்றாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இன்னும் ஃபர்தராக மேலே கிளைம் பண்ண அவங்களுக்கு ஆக்சிஜன் பத்தாது இல்லையா ஸோ அதனால் அவங்களோட ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை டென்ட்டுக்குள்ளே வைக்கிறாங்க ஸோ அதில் உள்ள ஃபார்ம் ஆயிருந்த ஐஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஐ ரிமூவ் மை பூட்ஸ் ஸோ பூட்ஸ் அப்படிங்கிறதுனா நார்மலாக நம்ம போடுற ஷூஸ் இல்லாமல் ஐஸ் அந்த மாதிரியான ஹில்ஸ் மேலே ஏறுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷூஸ் தான் இந்த பூட்ஸ் அப்படிங்கிறது ஸோ அது நேற்றுக்கு என்னாச்சு அவங்க கிளைம்பிங் பண்ணப்போ அவங்க ஷூ ரொம்ப வெட்டாயிடுச்சு ஸோ அதனால் டைம் ஆக ஆக அது இன்னும் ஃப்ரோசனாக ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு ஸோ அவரால் போடவே முடியல அதனால் அவர் சமைக்கிறதுக்கு கொண்டு வந்திருந்த அந்த அடுப்பில் அந்த ஷூவை காட்டுறாரு ஸோ தட் அது கொஞ்சம் அந்த கூலிங் போய் கொஞ்சம் வார்மாக சாஃப்டாக ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ப்ரிமஸ் அப்படிங்கிறது அந்த சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சின்ன ஒரு அடுப்பு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ஸோ அவங்க அந்த விண்ட் ப்ரூஃபான ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க அதாவது காற்று உள்ளே பூற முடியாத அளவுக்கான ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு அவங்க ரெடி ஆயிட்டாங்க கைக்கு பார்த்தீங்கன்னா 3 pairs of gloves போடுறாங்க ஏன்னா அவ்வளோ சில்லுங்க அது அவங்க தாங்கவே முடியாதுங்கிறனால
த்ரீ பேர்ஸ் ஆஃப் க்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து சில்க் பட்டாலானது, அடுத்தது வந்து உள்ளன் கம்பளியானது, இன்னொன்று வந்து வின் ப்ரூஃப் அதாவது காற்றே உள்ளே போற முடியாத அளவுக்கான க்ளவுஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கரெக்ட் ட்ரெஸ் அவங்க பண்ணிட்டு போனாதான் அவங்களால வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் நல்லா வந்து மவுண்டெயினை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ தேர்ட் பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 4 o'clock எழுந்து எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டு ஒரு வழியாக 6:30 அவங்க வந்து டென்ட்டை விட்டு வெளியே வராங்க. ஸோ டென்ட்டை விட்டு வெளியே வந்தோடனே பயங்கர ஸ்னோவாக இருக்குது. ஸோ அவங்களோட 30 lb அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை அவங்க முதுகில் வந்து மாட்டுறாங்க. ஸோ 30 lb 30 pounds அதாவது அந்த ஆக்சிஜனோட அளவு உள்ள சிலிண்டர். ஸோ முதுகில் மாட்டி அதை அவங்க வந்து வாயில் அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் கனெக்ட் பண்ணி அவங்களோட லங்ஸுக்கு அந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வால்வ்ஸ் அந்த நாப் எல்லாம் ஆன் பண்ணி ஆக்சிஜன் சப்ளையை லங்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பிகாஸ் ரொம்ப ஹைட்டில் போகிறனால அங்கே வந்து ப்ராப்பர் ஆக்சிஜன் இருக்காது. ஸோ ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் கண்டிப்பாக அவங்கனால அவங்களுக்கு உடம்புக்கு இனஃப் ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ ரெண்டு பேரும் இப்போ வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஸோ ஒரு டீப் ப்ரீத் அதாவது ஒரு பெருமூச்சு விடுறாங்க, நம்ம வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஹில்லாரி அவரோட கால் வந்து இன்னுமே கொஞ்சம் கோல்டாக இருக்கனால அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டென்சிங்கை வந்து லீட் பண்ண சொல்கிறாரு, நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 4th point, ஸோ டென்சிங் வந்து அவர் காலை எடுத்து வச்சு ஸ்டெப்ஸ் அதாவது கிக்ட் ஸ்டெப்ஸ் இட்டிய லாங் ட்ரெவர்ஸ் பேக் டுவர்ட்ஸ் அ ரிட்ஜ். ஸோ ரிட்ஜ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப பாயிண்டடான மலையில் வழி, ஒருத்தர் நடக்கிற வழி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வழி வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பாக நேரோவாக போகுது அப்படிங்கிற ஒரு இடத்த தான் வந்து ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்னோ பம்ப் அதாவது ஒரு பனியால் ஆன ஒரு மலை மாதிரி இருக்குது. ஸோ அதோட ஹைட்டு பார்த்தா ஒரு 28,000 feet இருக்குது. ஸோ அந்த ரிட்ஜ் ரிட்ஜிலிருந்து நாங்கள் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அது வந்து ரொம்ப பாயிண்டடாக ஒரு நைஃப் எட்ஜ் அந்த ஒரு வழிக்கு வந்து போகுது. ஸோ அந்த இடத்துல வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னோட கால்கள் கொஞ்சம் வார்மாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து டென்சிங்க்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹில்லாரி சொல்கிறாரு. ஸோ 5th point வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து நடந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஐஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் ஸ்னோவாக இருக்குது, அது வந்து அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஐஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது என்னாகும்னா நம்ம கால் வச்சா நம்ம கால் அதுக்குள்ளே பதிஞ்சிடும், அதுக்குள்ளே அப்படியே போயிடும். ஸோ அதனால் இவங்க வெயிட்டை வந்து அது வந்து அப்படியே உள்ளே இழுத்துருது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செவரல் 100 feet அதாவது ஒரு 100 feet போனக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தா ஒரு 2 oxygen bottles இருக்குது. ஸோ அதை வந்து யார் விட்டுட்டு போனது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மலை ஏற ட்ரை பண்ண இவன்ஸ் அண்ட் பாடிலோன் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து ஆக்சுவலாக ஏற ட்ரை பண்ணி அவங்க அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க விட்டுட்டு போன அந்த ஆக்சிஜன் பாட்டில்ஸ் தான் அது. ஸோ அதில் உள்ள ஐஸ் எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்து வந்து பார்க்கும்போது அதில் வந்து 700 liters ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து மலை உச்சிக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது சவுத் கால் அதாவது அந்த மலையோட அடிவாரத்தோட இடம் பேர் தான் சவுத் கால். ஸோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ ரிட்டர்ன் வர வழியில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து அந்த மலை உச்சிக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது என்னாகுனா மலை உச்சி வந்து ரொம்ப வந்து ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த ஐஸை வந்து ஒரு சுத்தியல் வச்சு உடச்சு தான் அவங்க வந்து போக முடியும். ஸோ அப்படி ஒரு வழியை கிரியேட் பண்ணி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 400 feet வந்து போயிருப்பாங்க. எங்கன்னா சதர்ன் சம்மிட் அதாவது சதர்ன் பார்ட்டில் இருக்க மலை உச்சிக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி போக போக அங்கே உள்ள ஸ்னோ வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐஸாக இருந்துச்சு. ஸோ அந்த ஐஸை கஷ்டப்பட்டு உடைச்சி தான் அவங்க வந்து ஒரு பாத் கிரியேட் பண்ணி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் இவங்க வந்து சமாளித்து வந்து கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து போக தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து அவங்க பின்வாங்கலை. ஸோ 7th point வந்து என்னென்னா, அதாவது இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதாவது கொஞ்ச நேரம் டென்சிங் போவார், கொஞ்ச நேரம் ஹில்லாரி போவார். ஸோ அந்த மாதிரி முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஸோ ஹில்லாரி வந்து முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல கால் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல ஐஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால அவர் வழுக்கி ஒரு 2-3 step வந்து பின்னாடி வந்துட்டார். ஸோ பின்னாடி வந்தவர் டென்சிங் கிட்டே கேட்குறாரு, ஸோ இந்த மாதிரி ஐஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, ஆமாம் ஸ்னோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஈவன் தென் நம்ம வந்து நம்ம பாதையை முன்னோக்கி போவோம். அப்புறம் இன்னொன்று வந்து டென்சிங் என்ன சொல்கிறார்னா, ஜஸ்ட் ஆஷ் யூ விஸ், நீ என்ன செய்கிறியோ அது நீ என்ன சொல்கிறியோ அதை நம்ம செய்வோம் அப்படிங்கிறது தான் வந்து அவர் எப்பவுமே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ டென்சிங் சொன்ன மாதிரி ஆஸ் யூ விஷ், ஸோ நீ என்ன நினைக்கிறியோ செய் அப்படின்ற மாதிரி சொன்னனால ரெண்டு பேரும் இன்னும் ஃபர்தராக வந்து போக முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலி வந்து
ஃபர்மர் ஸ்னோ ஹையர் அப், அதாவது சாஃப்டான ஸ்னோ விட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஹார்டான ஸ்னோ இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சிப்டு ஸ்டெப்ஸ் அப் த லாஸ்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ்னா ஒரு மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து அந்த ஸ்னோவை வந்து உடச்சு உடச்சு அவங்க வந்து நடந்து போகிறாங்க. ஸோ இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா தே ஹவ் அண்ட் கிராம்பவுண்ட் ஆன் த சவுத் பீக். ஸோ சவுத் பீக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து டைம் 9 AM. ஸோ வந்து ஈவினிங் ஒரு இடத்துல வந்து டென்ட்டு போட்டு காலையில் 4 o'clock எழுந்திரிச்சு 6:30 டென்ட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இப்போ டைம் வந்து 9 AM ஆயிடுச்சு. ஸோ அடுத்து 9th point பாருங்க. வி கட் அ சீட் ஃபார் அவர் செல்ஸ் ஜஸ்ட் பிலோ த சவுத் சம்மிட். ஸோ சவுத் சம்மிட்க்கு ரீச் ஆன உடனே அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல வந்து ரெண்டு பேர் உட்காந்துட்டாங்க. ஸோ உட்காந்துட்டு அவங்களோட ஆக்சிஜன் அப்பாரட்டஸ் வந்து கழட்டி வைக்கிறாங்க. அதாவது அது அவங்க முதுகுலேயே இருக்கனால ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் கழட்டலாம் அப்படின்னு சொல்லி கழட்டி வைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து ஃபுல்லாக, அதாவது 30 LB அந்த அளவில் வந்து ஆக்சிஜன் கொண்டு வந்தாங்க. பட் இப்போ வந்து அதில் பாதி வந்து தீந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்லி ஃபுல் பாட்டில் ஆஃப் ஆக்சிஜன் வாஸ் நவ் எக்ஸாஸ்டட். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்ததில் ஃபஸ்ட் பாட்டில் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு பாட்டில் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ அதில் ஒன்று காலியானனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 20 LB, அதாவது ஃபஸ்ட்டு 30 இருந்துச்சு, இப்போ 20 LB அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து அவங்க மறுபடியும் நடக்க வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த மலை ஐஸை வந்து உடச்சி உடச்சி விட்டு ஏறிட்டே இருந்தனால எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஃபுல் ஃப்ரீடம் இருக்க மாதிரியும் ஒரு ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஜேர்னியை எகெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹில்லரி சொல்கிறாரு. ஸோ ஃபர்தராக இவங்க ஏறக்கூடிய இடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐஸாக வந்து இருந்துச்சு. அதாவது ஐஸ் ஆக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஐஸை உடைக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் எப்படி மலை ஏறுறவங்க வந்து அந்த ஐஸை உடச்சி உடச்சி அந்த இடத்துல கேப் க்ரியேட் பண்ணி அதை வந்து படி மாதிரி இவங்களாக க்ரியேட் பண்ணி அதில் காலை வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சா மட்டும்தான் அவங்களால வந்து ஃபர்தராக வந்து கால் வச்சு வச்சு மேலே ஏற முடியும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்னோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மாதிரி கிறிஸ்டலைனாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போக போக அந்த மலை மேலே வந்து இருந்திருக்கு. ஸோ அவங்க ஐஸ் ஆக்ஸ் வச்சு 2 or 3 times வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ஹிட் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஷூ வந்து அதுக்குள்ளே போக முடியும். ஸோ ஷூ கரெக்டாக போய் அதில் இன்சர்ட் ஆனால் தான் அவங்களால ஃபர்தராக வந்து ஏற முடியும். ஸோ எ ஃபர்ம் த்ரெஸ்ட் ஆஃப் ஐஸ் ஆக்ஸ் உட் சிங்க் இட் ஹாஃப் வே அப் த ஷாஃப்ட். ஸோ அந்த ஐஸ் ஆக்ஸை வச்சு அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடித்தா மட்டும்தான் அவங்களால வந்து கம்ஃபர்டபுளாக வந்து கால் வச்சு அதுக்குள்ளே ஏற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 11th point, ஸோ இவங்க வந்து ஸ்டீப்பான ஒரு ஹில் மேலே ஏறிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அட் அ டைமில் ஏற முடியாது, ஒருத்தர் ஒருத்தராக தான் ஏற முடியும். ஸோ ஒவ்வொருத்தராக வந்து ஏறிட்டு இருக்காங்க. ஸோ மேலே வந்து ஹில்லாரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 foot line, அதாவது ஒரு 40 படிகள் வந்து நான் வந்து தோண்டிடுவேன். ஸோ எனக்கு பின்னாடி வந்து டென்சிங் வந்து வருவார். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கயிறை வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து அந்த மலை மேலே ஏறும்போது அந்த கயிறை தாங்கி பிடிச்சி தான் வந்து ஏறணும். ஸோ ஏற ஏற அவங்க வந்து ஒரு ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 40 steps வந்து ஹில்லாரி கிரியேட் பண்ணிட்டு போவார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த கயிறை பிடிச்சி டென்சிங் வந்துடுவார். ஸோ அதே மாதிரி இன்னொரு டைம், ஸோ டென்சிங் வந்து இப்போ முன்னாடி போய் அவர் வந்து ஒரு 40 foot line ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவார். நெக்ஸ்ட் நான் அந்த கயிறை பிடிச்சி மேலே போவேன். Then once again he belayed me and I would go on cutting. So ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த மாதிரி அந்த ஸ்டெப்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கயிறை பிடிச்சி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒருத்தரே வந்து அட் அ டைத்தில் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஸோ இவங்க வந்து அந்த வேலையை வந்து ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு வந்து அவங்க பாதையில் வந்து மேலே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ 12th point, ஸோ இவங்க இப்படி மலையில் ஏறிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து ஓவர் ஹேங்கிங் ஐஸ் கார்னீசஸ், அதாவது கார்னீசஸ்ங்கிறது என்னென்னா, அதாவது ஐஸ் வந்து அங்கங்கே வந்து ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த ராக் மேலே தொங்கிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா அவங்களுக்கு அடித்து உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்தந்த இடத்துல இந்த ஓவர் ஹேங்கிங் ஐஸ் இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, அவங்க ஸ்டெப்ஸ் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அதாவது எப்படினாலும் ஒரு மலை இருக்கும், அந்த மலை மேலே தான் வந்து ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த ஐஸை வந்து உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மலையும் ஐஸும் மீட் பண்ணுற அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கிறாங்க. ஸோ அப்படி அடிக்கும் போது அந்த ஐஸ் வந்து உடையும். ஸோ அப்படி உடஞ்சாதான் அவங்களுக்கு அங்கே ஸ்டெப்ஸ் க்ரியேட் ஆகி அவங்க ஃபர்தராக மறுபடியும் ஏற முடியும்.
ஸோ இப்படி கஷ்டப்பட்டு அந்த ஐஸுகளை உடச்சி ஏறுறது இவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் த்ரில்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏறிட்டு இருக்க பாதையில் திடீர்னு கீழே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 8,000 feet கீழே வந்து சின்ன சின்ன டென்ட்ஸ் தெரிஞ்சுது. ஸோ இவங்க வந்து கேம்ப் 8-ஐ சேர்ந்தவங்க. ஸோ இந்த மாதிரி பல கேம்ப்ஸ் வந்து இந்த எவரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணுறக்கு வந்திருக்காங்க. ஸோ கேம்ப் 4-ல உள்ள டென்ட்ஸ் வந்து இவங்களுக்கு இப்போ கண்ணுக்கு தெரியுது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் கேம்ப் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து ஒரு சிலர் இருக்காங்க இந்த மலையை ஏறக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஸ்க்ராம்பிளிங் ஆன் த ராக்ஸ் அண்ட் கட்டிங் ஹேண்ட் ஹோல்ஸ் ஆன் த ஸ்னோ வி ஆர் ஏபிள் டு ஷஃபிள் பாஸ் தீஸ் போர்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ கேம்ப்ஸ் எத்தனையோ பீப்புள் எல்லாருமே மலையேறக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் மீறி இவங்க வந்து ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஐஸை வந்து உடைக்கிறதுல அவங்களுக்கு கை கால் அது மாதிரிலாம் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தாம இவங்களோட எய்மை நோக்கி இவங்க வந்து அந்த மலையை ஏறிட்டு இருக்காங்க. ஸோ 13th point, ஸோ ஈஸ்ட் சைடில் வந்து ஒரு பெரிய கார்னிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கார்னிஸை கடந்து போகிறதே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு ஃபுல் 40 feet ஆஃப் த ஸ்டெப் வாஸ் அ நேரோ கிராக் பிட்வீன் த கார்னிஸ் அண்ட் த ராக். ஸோ அந்த கார்னிஸ்க்கும் ராக்குக்கும் நடுவில் ஒரு பெரிய நேரோ கிராக் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவங்க க்ராஸ் பண்ணி போகிறது கஷ்டம்தான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டென்சிங்கிட்ட சொல்லி அவரை தாங்கி பிடிச்சிக்க சொல்லிட்டு, ஸோ பிலேங்கிறது என்னென்னா ஒருத்தர் பிடிக்கணும் ஒருத்தர் அவருக்கு மேலே க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ டென்சிங் கிட்ட சொல்லிவிட்டு என்னை பிலே பண்ணிக்கோ நான் வந்து இதை க்ராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜாம்டு மை வே இன்டு த கிராக். ஸோ அந்த கிராக்கை வந்து இவர் க்ராஸ் பண்ணி போகிறாரு. ஸோ அப்படி போகிற வழியில் அங்கே உள்ள ஐஸ் எல்லாம் அடித்து உடச்சிட்டு ஐ சாங் த ஸ்பைக்ஸ் ஆஃப் மை கிராம்பான்ஸ். ஸோ கிராம்பான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த மலையேறவங்கள்லாம் யூஸ் பண்ணுற ஸ்பெஷலான ஒரு ஷூ. அதாவது அந்த ஷூ கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீப் முள் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்க அந்த ஐஸில் வந்து நடக்க முடியும். ஸோ அந்த இதை வந்து காலில் நல்லா அடித்து அந்த ஐஸ் எல்லாம் உடச்சிட்டு அவர் வந்து அங்கே வழி க்ரியேட் பண்ணி அந்த இடத்த விட்டு க்ராஸ் பண்ணுறாரு அந்த கார்னிஸை. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தா அவங்களுக்கு புரியும். ஸோ இவங்க ஃபர்தராக போயிட்டு இருக்கும்போது டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் எவ்ரி லிட்டில் ராக் ஹோல்ட். ஸோ அங்கே ராக் வந்து போக போக ஸ்ட்ராங் ஆகிட்டே போச்சு. அவங்க என்னதான் ஐஸ் ஹேமர் வச்சு உடைச்சாலும் அவங்களோட கை அண்டு முட்டி அதோட ஃபோர்ஸை மீறி தான் அவங்க வந்து மேலே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க தோள்பட்டை எல்லாமே வந்து அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்து தான் அவங்க வந்து மேலே ஏறுறாங்க. ஸோ ஐ லிட்ரலி கிராம்போன் பேக்வர்ட்ஸ் அப் த கிராக். ஸோ அந்த கிராக்ல வந்து கார்னிஸ் அதாவது ஹேங்கிங் ஐஸ் நிறைய இருக்கு. ஸோ இவர் வந்து அது மாதிரி ப்ரே பண்ணிக்கிறாரு அந்த கார்ன் அந்த ஓவர் ஹேங்கிங் ஐஸ் வந்து அவர் மேலே விழுந்துடக்கூடாது. அவர் அந்த ராக் கிட்ட இருக்க ஐஸை மட்டும் உடைச்சிட்டு இன்னும் ஃபர்தராக வந்து மேலே ஏறிட்டே இருக்காரு. ஸோ மை ப்ரோக்ரஸ் ஆல்தோ ஸ்லோ வாஸ் ஸ்டெடி. ஸோ அவர் போயிட்டு இருக்க அந்த வழி வந்து மெதுவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கு. As tensing paid out the rope, I inched my way upwards until I could reach over the top of the rock. So, tensing வந்து அந்த ரோப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து அவரை பாஸ் பண்ணி இன்னும் ஃபர்தராக வந்து மேலே போயிட்டுருக்காரு. ஸோ மேலே போய் ஒரு வழியாக அந்த கிராக்கை வந்து க்ராஸ் பண்ணிட்டாங்க. வைட் லெட்ஜ் அப்படின்னா என்னென்னா ஒரு இப்போ விண்டோஸ் இருக்குன்னா விண்டோஸ் மேலே இருக்க லாஃப்ட் மாதிரி மலைக்கு மேலே ஒரு சின்ன வந்து அதாவது ஏதாச்சும் பேர்ட்ஸோ அதெல்லாம் வந்து உட்கார இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து க்ராஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டாங்க. ஸோ சர்டைன் ஹைட் போனக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நான் அங்கே படுத்துக்கிட்டேன். ஸோ படுத்துட்டு மூச்சு வாங்கி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா தன் என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷன் அதாவது ஒரு உறுதியான ஒரு குறிக்கோள். ஸோ எதனாலையும் நாங்கள் வந்து இந்த மலை உச்சியை ரீச் ஆகுதா ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு ஹிலாரி சொல்கிறாரு. ஐ டுக் அ ஃபர்ம் ஸ்டான்ஸ் ஆன் த லெட்ஜ் அண்ட் சிக்னல் டென்சிங். ஸோ நான் மேலே வந்து படுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து டென்சிங் கீழே இருக்காரு. ஸோ நான் வந்து அந்த லெட்ஜ் அதாவது ஒரு சின்ன அந்த பேர்ட்ஸு அந்த இதெல்லாம் வந்து கூடு கட்டி இருக்க இடத்துல ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு டென்சிங்கை வந்து மேலே வர சொல்லி சிக்னல் பண்ணேன். ஸோ அ ஹெவி ஹெட் ஹார்ட் ஆன் த ரோப். ஸோ அந்த ரோப் அதாவது அந்த கையில் நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். டென்சின் ஒரு வழியாக அதை பிடிச்சி அப்படி தத்தி தாவி மேலே வந்துட்டாரு அந்த கிராக்கை க்ராஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் மேலே வந்து டக்குன்னு விழுந்துட்டாரு. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய மீன் வந்து பல கஷ்டங்களுக்கு பிறகு அந்த சீயை விட்டு வெளியே வந்து விழுந்தா எப்படி துடிக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து தத்தி தாவி மேலே வந்து அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாரு டென்சிங் அப்படின்னு சொல்லி ஹிலாரி சொல்கிறாரு. 16th point பாருங்க, த ரிட்ஜ் கண்டினியூட் ஆஸ் பிஃபோர். ஸோ முன்ன மாதிரி அந்த ரிட்ஜ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டீப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. அங்கங்கே வந்து ஜெயின் கார்னிசஸும் இருக்கு அதாவது அந்த ஓவர் ஹேங்கிங் ஐஸும் இருந்துச்சு.
ஸோ ரிட்ஜஸ் கர்வ்ட் அவே, அதாவது இந்த உச்சி நம்ம மலை உச்சி போகிறதுக்குள்ள அங்கே உள்ள வந்து அங்குள்ள பள்ளத்தாக்குகள் வந்து ரொம்ப வளைஞ்சு வளைஞ்சு போகிறனால அந்த டாப் எங்கே இருக்குன்னே வந்து எங்களால் சுத்தமாக பார்க்க முடியல. ஸோ நாங்களும் அங்கே உள்ள ஹம்ப், அதாவது அந்த மலை குட்டி குட்டி மலையாக இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த கார்னிசஸ் அதாவது அந்த ஓவர் ஹங்கிங் ஐஸ் எல்லாத்தையும் உடைச்சிட்டு மேலே ஏறி டைம் இருக்கோம்னே தவிர ஒன்றை கட் பண்ணும்போது அடுத்தது தெரியுது. ஸோ அது மேலே ஏறுறோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா ஏறி ஏறி போயிட்டு இருக்கமே தவிர டாப் எங்கே இருக்குன்னு எங்களால் சுத்தமாக பார்க்கவே முடியல. ஸோ டைமும் போய்கிட்டு இருக்கு, இந்த ரிட்ஜஸும் ஒரு முடிவுக்கு வர மாதிரியே தெரியல. ஸோ என்ன இருந்தாலும் இவங்க வந்து அவங்க மலை உச்சியை ரீச் ஆகிறத வந்து எதனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவங்க இன்னும் ஃபர்தராக வந்து ஏறிட்டே இருக்காங்க. ஆர் ஒரிஜினல் ஜஸ்ட் ஹேஸ் நவ் குவைட் கோன். ஸோ ஜஸ்ட்டுங்கிறது ஒரு தயக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மலை உச்சியை நம்ம ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எங்களுக்கு இருந்துச்சு, பட் இப்போ அது வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஸோ போயிடுச்சுங்கிறத விட இப்போ அதை ஏறி அதை ரீச் பண்ணக்கூடிய ஒரு கஷ்டம்தான் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என்ன ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த வழி வந்து மலை பாதை மேலே போய்கிட்டே இருக்கே தவிர எந்த இடத்துல அந்த டாப் வியூ இருக்குன்னே எங்களுக்கு வந்து தெரியலை. ஸோ இது வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து என்னாச்சுன்னா, மலை உச்சிக்கு மேலே போயிட்டு இருக்கிறத விட இப்போ கீழே இறங்குது ஒரு இடத்துக்கு. ஸோ அப்படி இறங்கி அது எங்கே போகுது அப்படின்னா, ஒரு ஸ்னோயி சம்மிட், அதாவது ஒரு மலையால ஆன அந்த ஒரு மவுண்டெயினை நோக்கி வந்து போகுது. ஸோ எது எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஈவன் தென் நாங்கள் வந்து எங்கள் பாதையை வந்து கைவிடாமல் வந்து போய்கிட்டே இருக்கோம். எ ஃபியூ மோர் வேக்ஸ் ஆஃப் ஐசேஸ் இந்த ஃபர்ம் ஸ்னோ அண்ட் வீஸ் டு டான் டாப். ஸோ இப்போ ஓகே, வாட் எவர் மேபி தவே, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த ஐஸ் ஆக்ஸை வச்சு எல்லா ஸ்னோவும் உடச்சிட்டு நம்ம பாதையை கிரியேட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஐடியாவில் அவங்க வந்து போகிறாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. My first feeling was air of relief. Relief that there are no steps to cut, no more ridges to traverse. ஸோ இப்போ ஒரு இடத்துக்கு ரீச் ஆனோடனே அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஸோ ஒரு பெருமூச்சு விடுறாங்க. ஸோ இனிமேல் எந்த ஒரு பாதையும் நம்ம கட் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு மலையும் உடைக்க தேவையில்லை, எந்த ஒரு ஐஸையும் உடைக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நோ மோர் ஹம்ஸ் டு டேண்டலைஸ். ஸோ எந்த ஒரு மலை உச்சியும் வந்து நம்ம உடைச்சி உள்ளே மேல் நோக்கி போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவங்க சக்ஸஸை கொண்டாடுறாங்க. விச் மீன்ஸ் அவங்க அந்த டாப்பை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஐ லுக் அட் டென்சிங். ஸோ டென்சிங்கை பார்த்த ரெண்டு பேருக்கும் பயங்கர சந்தோஷம். இன்ஸ்பைட் ஆஃப் பெலகால்வா ஹெல்மெட், அதாவது அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் மாஸ்க் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபேஸை ப்ராப்பராக கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் பெலகால்வா ஹெல்மெட். காகுல், ஸோ கண்ணாடி, கரெக்டாக அந்த ஐஸை வந்து இது பண்ணி போகிறதுக்காக போட்டிருக்க ஒரு ஸ்பெஷல் கண்ணாடி, அதுதான் காகுல்ஸ். ஆக்சிஜன் மாஸ்க், இதெல்லாம் இதில் இந்த ஆக்சிஜன் மாஸ்க் இது மேலெல்லாம் என்னென்னா ஐஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதாவது எப்படி குச்சி குச்சியாக இப்போ ஐஸ் வந்து நம்ம பயங்கரமாக குளிர் உள்ள இடத்துக்கு போகும்போது குச்சி குச்சியாக ஐஸ் வந்து நம்ம மேலெல்லாம் வகும். ஸோ அதுதான் அந்த ஐஸ், அதுதான் ஐசிக்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாமே வந்து அவங்க இது மேலே ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதையெல்லாம் மீறி ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் பயங்கர சந்தோஷம், அவங்களுக்கு மூச்சே வந்து நின்ன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டைம் இப்போ பார்த்தா 11:30. ஸோ 4:00 எந்திரிச்சு 6:30 வெளியே வந்து இடையில வந்து ஒரு இடத்துல 9:00 சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ 11:30. ஸோ 2.5 hours ஆயிருக்கு அவங்களுக்கு இந்த மலையை வந்து இங்கே கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஜஸ்ட் டூ இந்த வழி இந்த மலை பாதை இவங்களுக்கு 2.5 hours இருந்தாலும் இது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஸோ அந்த மலை உச்சியை ரீச் ஆன சந்தோஷத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அங்கே நின்றுட்டு அவங்க பார்க்குறாங்க, அவங்களோட ஈஸ்ட் சைடில் வந்து ஒரு ஜெயிண்ட் நெய்பர், அதாவது இன்னும் பெரிய ஒரு மலை, அந்த மலை பேர் வந்து மெக்கால்யூ. ஸோ அதை வந்து இது வரைக்கும் யாருமே மேலே ஏறினதில்லை, அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா கிளவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து கிரேட் பல்க் ஆஃப் கஞ்சன்ஜுங்கா, ஸோ கஞ்சன்ஜுங்காங்கிறது ஒரு மலைப்பகுதி. ஸோ அதுவும் வந்து தெரியுது. அவங்க வெஸ்ட் சைடில் வந்து பார்த்தா அன்எக்ஸ்ப்ளோர்டு ரேஞ்சஸ் ஆஃப் நேபாள். ஸோ நேபாளில் இருந்து இருக்க மலைப்பகுதிகள் இது வரைக்கும் யாருமே போனதில்லை. ஸோ அந்த பார்ட்டெல்லாம் அவங்களுக்கு அந்த உச்சியிலேருந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் 20th point. ஸோ அவர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத எதை கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்னா, நார்த் ரிட்ஜ், அந்த நார்த் ரிட்ஜில் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோகிராஃப் தான். ஸோ அங்கே வந்து என்ன தெரியுதுன்னா, நார்த் கால் அப்படிங்கிற இடத்தோட மலைப்பகுதி வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஓல்டு ரூட் இருக்குது. ஸோ அந்த ரூட்டை வந்து யார் ஃபைண்ட் பண்ணா அப்படின்னா, 1920s நைன்டீன் தேர்ட்டிஸ்லேயும் அந்த மலை உச்சிக்கு ரீச் ஆக ட்ரை பண்ண கிரேட் கிளைம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க ஏற்படுத்தின அந்த ரூட்டு தான் வந்து அந்த ஃபோட்டோவில் அவருக்கு வந்து பிடிச்ச விஷயமா இருக்குது. ஸோ 10 minutes கழித்து அவர் பார்க்கும்போது அவரோட ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவர் ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வந்து ரொம்ப கிளம்சியாயிடுச்சு. ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஆக்சிஜன் செட்டை வந்து மாத்துறாரு. ஸோ மீன்வைல் டென்சிங் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஸ்னோவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து சம் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபுட், அதாவது ஒரு பார் ஆஃப் சாக்லேட்,
ஒரு பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் லாலிஸ், லாலிஸ்ங்கிறது என்னென்னா ஒரு சாக்லேட், ஸோ அதெல்லாம் வந்து வைக்கிறாரு. ஸோ இதை வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்மால் ஆஃபரிங். ஸோ புத்திஸ்ட் பீப்புளாக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த சம்மிட்டில் தான் வந்து கடவுள் இருக்காரு, ஸோ அந்த கடவுளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆஃபரிங், ஒரு சின்ன நன்றி கடன் மாதிரி நம்ம செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஹோலில் வந்து டென்சிங் வைக்கிறாரு. ஸோ டூ டேஸ் பிஃபோர் அவங்க ரெண்டு பேரும் அந்த சவுத் காலில் இருக்கும்போது அவங்களோட கலோனல் ஹண்ட் அப்படிங்கிறவர், ஸோ இவர் தான் வந்து இந்த டீமை லீட் பண்ணுறவர். ஸோ இவர் வந்து ஹிலாரி கிட்ட ஒரு ஸ்மால் க்ரூசிஃபிக்ஸ் கொடுத்துருக்காரு, அதாவது சிலுவை, அதாவது அந்த சிலுவை அந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து மேலே எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அதை என்ன என்ன பண்ணாருன்னா டென்சிங் அவரோட கிஃப்ட் அந்த சாப்பாடு பொருளெலாம் வச்ச இடத்துல இவரும் ஒரு சின்ன ஹோல் கிரியேட் பண்ணி அந்த சிலுவையை வந்து கிட்ட வச்சிட்டாரு. தேர்ட் பாயிண்ட், ஸோ ஒரு 15 minutes அங்கே இருந்துட்டு சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம், பிகாஸ் அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸில் வந்து இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கீழே போயிடலான்னு முடிவு பண்ணாங்க. வி கிராம்பவுண்ட் அலாங் ஆர் ட்ராக்ஸ், ஸோ இவங்க எந்த வழியில் வந்து மேலே ஏறினாங்களோ அதே ஏரியில் அதே வழியில் வந்து ஆக்சிஜன் குறையிறதுக்குள்ள கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த ராக் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த பாதையிலே அவங்க வந்து மெதுவாக வந்து அந்த ஸ்னோவிலேருந்து அப்படியே வந்து இறங்க ஆரம்பித்தாங்க. ஸோ சவுத் பீக்குக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ 24th point பாருங்கள், ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 2 reserve சிலிண்டர்ஸ் வந்து அங்கே இருக்குது, ஸோ அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அவங்க கேம்ப்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே தான் அவங்க இருக்காங்க, லைக் நிறைய தூரம் அவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபியூ ஆக்சிஜன் வந்து அவங்க சிலிண்டர்ஸ்லேயே பாக்கி இருந்துச்சு, ஸோ அதனால் அங்கே மிச்சம் உள்ள சிலிண்டர்ஸையும் வந்து அவங்க கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 2 PM, இப்போ அவங்க தங்கியிருந்த கேம்ப்புக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு வந்து அவங்க ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கேம்ப் ரொம்ப ஹெல்ப் அளிச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஃபர்தராக கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இறங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அந்த சவுத் கோலுக்கு அவங்க ரீச் ஆகணும், ஸோ அதனால் அந்த ரிட்ஜில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெண்டு பேரும் ரிவர்ஸ் போகிறாங்க. 26th point, ஸோ டைம் வந்து பாஸ் ஆஸ் இன் அ ட்ரீம், ஸோ கனவுல வந்து நடந்த மாதிரி இருக்குது. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறி போய் அந்த பீக்கில் நின்னது அண்ட் அகெயின் ரிட்டர்ன் வர்றது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது. ஸோ கனவு கட்ட மாதிரி இருந்துச்சு. 2 figures கேம் டுவர்ட்ஸ் அஸ் அண்ட் மெட் அஸ் அ கப்புள் ஆஃப் 100 feet அபோவ் த கேம்ப். ஸோ எங்கள் கேம்ப்புக்கு ஒரு 100 feet இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து என்னை மீட் பண்ணாங்க. ஸோ அது யார் யார் அப்படின்னா ஜார்ஜ் லோ அண்ட் வில்ஃப்ரெட் நோஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து மலை ஏறத்துக்கு ட்ரை பண்ணவங்க தான், பட் முடியாமல் பாதியில் வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ இவங்களை மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணி இவங்க வந்து ஒரு ஹாட் சூப்பும் எமர்ஜென்சி ஆக்சிஜனும் கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இனஃப் ஆக்சிஜன் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அந்த டென்ட்டுக்கு வரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இவரோட ஆக்சிஜன் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ ஈவன் தென் எக்ஸஸ் ஆக்சிஜன் இருந்தனால இவருக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. So 27th point, we crawled into the tent. So tentukulla apdi naanga vandu oorndu poi akada apdinu solli vilundutom with a sigh of delight collapsed into our sleeping bags. Apdi poi enga sleeping bags kulla vandu vilundutom. So anga vandu sama kaath adichitirundhuchu avanga tents la vandu or maadhiri nalla vandu andha kaathukku apdi parandittirundhadu avar vandu paakuraaru south call gale. ஸோ இங்கே இமேஜில் இருக்க ரெண்டு பேர் தான் ஜான் ஹண்ட் எட்மண்ட் ஹிலரி. ஆக்சுவலி எட்மண்ட் ஹிலரியும் டென்சிங் தான் ஃபஸ்ட்டு வந்து எவரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் அவங்க ஜேர்னி வந்து முடிஞ்சுது. அவங்க அகெயின் கேம்பில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஜான் ஹண்ட் அவரோட தான் இந்த ஹூ லெட் த எக்ஸ்பெடிஷன். எக்ஸ்பெடிஷனுங்கிறது இந்த மலை ஏறக்கூடிய ஒரு ஜேர்னி. ஸோ இதை வந்து யார் லீட் பண்ணா அப்படின்னா இந்த ஜான் ஹண்ட் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இட் வாஸ் அன்ஃபர்கட்டபிள் டே. ஸோ இது மறக்க முடியாத ஒரு நாள். ஸோ இவங்க வந்து அந்த மலை உச்சிக்கு போனது அவங்க அங்கே போய் பயங்கர சந்தோஷம் கை குலுக்கிக்கிட்டாங்க, கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ஃபார் த 2 heroes. யார் யாருன்னா நம்ம ஹில்லரியும் டென்சிங்கும். ஸோ அவங்க சந்தோஷத்துக்கு வந்து ஒரு அளவே இல்லை. அங்கே உள்ள எல்லா மனுஷங்க கூடயும் அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அட்வென்ச்சர் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரி ஆஃப் அசென்ட் ஆஃப் எவரெஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த காமரேட்ஷிப் அண்ட் டீம் ஒர்க். ஸோ ஒரு துணிவான ஒரு செயல், அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமான ஒர்க் இது. ஸோ எவ்வளோ டேஞ்சர்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருமே அதை சந்திச்சு சமாளித்து அவங்க வந்து வந்தாங்க. Perhaps after the climbing of this great mountain, others will find their own Everest. So, எல்லாருக்குமே வந்து இந்த எவரெஸ்ட் வந்து போய் கிளைம் பண்ண முடியாது, பட் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அவங்க கஷ்டம் வந்து எவ்வளோ பெருசாக இந்த எவரெஸ்ட் அளவுக்கு உயரமாக இருந்தாலும் அதை வந்து சமாளித்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட். சம் ஆர் க்ளோஸ் அட் ஹேண்ட், அதர்ஸ் ஆர் ஃபார் அவே இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். ஸோ சிலது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும், சிலது வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். எல்லா அட்வென்ச்சருமே வந்து இந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காது. ஸோ நம்ம வந்து
ஸோ மவுண்டெயினில் தான் அட்வென்ச்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைஃப்லேயும் நமக்கு பல எவரெஸ்ட்டுகள் இருக்குது. ஸோ எவ்ரிடே லைஃப்பில் நம்ம பல எவரெஸ்ட் க்ராஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து மீறி நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும். கிவன் த செல்ஃப்லெஸ்னஸ் அண்ட் த ரிசால்வ் விச் எனேபிள்டு மென் டு கிளைம்ப் எவரெஸ்ட். ஸோ அவங்க எவரெஸ்ட்டை கிளைம்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி அவங்க அந்த டாப்பை ரீச் ஆகணும்னு வந்து நினச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைட் எப்பவுமே நம்ம லைஃப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுதான் வந்து நம்மளோட நம்பிக்கை அண்ட் தைரியமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த சம்மிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.